Hi, hello guys, ellarkum vanakkam. Welcome and welcome back to Hiii Universe YouTube channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஏர்னிங் வெப்சைட் தாங்க. உங்கள் ஃப்ரீ டைமிங்கில் நீங்கள் வீட்டில் இருந்த படியை மட்டும்தான் இதை வந்து செய்ய போகிறீங்க. அண்ட் இதில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு கிடையாது. முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ஃப்ரீயாக மட்டும்தான் வந்து பயன்படுத்திக்க போகிறீங்க. அண்ட் எப்போ எந்த டைமிங்கில் எங்கே இருந்து வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்கள் கிட்டே ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருந்தால் மட்டும் போதும். இது கம்ப்ளீட்டான ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும்தான். ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்ஸ்டண்ட்டாக இதில் உங்களுக்கு விட்ராவலும் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுவும் டைரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூபிஐ பேடிஎம் வழியாக விட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் விருப்பம் இருக்கிறவங்க உடனே ட்ரை பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இதை பற்றின இன்ஃபர்மேஷனை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறது ரொம்பவே சூப்பராக நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடி ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர்னு கூட வந்து சொல்லலாம். அண்ட் இதில் நீங்கள் பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒர்க்கு தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கேப்சர் டைப்பிங் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன வீடியோ வாட்ச் பண்ணிக்கலாம், டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியான ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம இதில் வந்து அதிகமான அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து விட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்டான ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனையும் வந்து கம்ப்ளீட் பண்ணப்பனா உங்களுக்கு ஹையஸ்டான அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு குவாலிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸையும் ஒரு தடவை நீங்கள் கிளியராக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு குவெஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னாலும் நீங்கள் இதில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தினா எல்லாத்தையுமே நீங்கள் கிளியராக வந்து பார்த்துட்டு அண்ட் இந்த வெப்சைட் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் கிளியராக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா டெலகிராம் அண்ட் இமெயில் ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த ரெண்டையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேஜில் இருக்கக்கூடிய சைன் அப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேஜ்குள்ளே வந்துடும். இதில் ஃபர்ஸ்ட் உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிப்பீட் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு இமேஜஸ் மாதிரி சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் எது வந்து கம்மியான இமேஜஸாக வந்திருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய சைன் அப் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வெப்சைட்குள்ளே வந்தாச்சு, ஓகேங்களா? இந்த வெப்சைட்டுடைய டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். அண்ட் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஆப்ஷன் அண்ட் மெயில் ஆப்ஷன் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே சேம் ப்ராசஸ் தான் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ஜாயின், அதாவது டெலகிராமில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அப்போது நீங்கள் அந்த மெயில் ஐடி சப்போர்ட்டை வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வந்து விட்ராவல் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும், அதெல்லாமே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் ஷோ ஆகும். அண்ட் ஒன் பை ஒன்னாக கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரெஃபரல் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரெஃபரல் வந்து பண்ணுறதுன்னா விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் கம்பல்சரிலாம் வந்து கிடையாது, ரெஃபரல் பண்ணியே ஆகணும் அப்படிலாம் கிடையாது. அப்படி நீங்கள் ரெஃபரல் பண்ணலைனாலும் உங்களுக்கு இதில் விட்ராவல் வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் இதில் இருக்கக்கூடிய டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணாலே போதும். மற்றபடி வேறு எந்த விதமான அதிகமான ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது, சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கு நீங்கள் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். டாப்பில் இருக்கிற இந்த மூணு கோடை வந்து கிளிக் பண்ணிட்டுக்கோங்க. ஏர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெஸ்ட்டு, ரிடீம் கோட், ஃபாசட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபாசட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம கேப்சா வந்து டைப் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கேப்சர் டைப் பண்ணணும் அப்படின்னு கூட வந்து அவசியமே கிடையாதுங்க. சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 50 டைம்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இமேஜஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களே அந்த டிஸ்பிளே பண்ணதில் இமேஜஸில் எது கம்மியான டைமிங்கில் ஷோ ஆகிருக்கோ அது எல்லாமே நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இது வந்து ஷோ ஆகிருக்கு, அதுக்கப்புறம் இது இருக்குது,
இது இது. ஸோ இந்த ஃபோர் ஆப்ஷனையுமே இப்போ நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய கலெக்டிவ் ரிவார்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ காயின்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ஷோவாகுது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கேப்சாவாக இதில் கிளைம் பண்ண பண்ண உங்களுக்கு இதில் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இதில் உங்களுக்கு ஹையஸ்ட் ஏர்னிங் வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொன்றும் கம்ப்ளீட் பண்ண பண்ண கம்மியான டைமிங் தான் ஆகும், பட் அதிகமான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு கேப்சர் ஷோவாக உங்களுக்கு 5 minutes டைம் எடுக்கும். ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து உங்களுடைய கேப்சாவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிடிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இது. இதிலேயே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஆட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த விசிட் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணால் வேறு ஒரு பேஜ்குள்ளே போயிடும். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டாப்பில் டைமர் வந்து ரன் ஆகுது பாருங்கள். அந்த டைமர் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த பேஜ்குள்ளே வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி சேம் ஒரு கேப்சா ப்ராசஸ் வந்து வரும். அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான பேமெண்ட் நமக்கு வந்து கிடச்சிடும். இதே மாதிரி தான் நம்ம வந்து கேப்சாவும் டைப் கம்ப்ளீட் பண்ணோம், ப்ளஸ் அதே மாதிரி தான் ஆட்ஸும் நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாக ஃப்ரீயாக அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் 1 by 1 வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பேமெண்ட் வந்து கிடச்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் டைமிங்கில் ஷோவாக இருக்கக்கூடிய இமேஜஸை நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இருக்குது, கொடுத்துட்டு வெரிஃபை அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம 1 by 1 வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்கான ரிவார்ட் அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்ட்டில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆட் ஆகிடும், அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஆர்டிக்கல் வந்து ரீட் பண்ணுற ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீட் ஆர்டிக்கல் பேஜில் வந்து 10 ads வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 75 seconds எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு எவ்வளோ காயின்ஸ்னால் 2000 6000 coins வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆஃபர் வால்ஸ் இருக்குது, ஷார்ட் லிங்க்ஸ் இருக்குது, அப்புறம் கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் 1 by 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வெப்சைட் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக எவ்வளோ நேரம் வேணாலும் ஒரு நாளைக்கு வந்து பயன்படுத்துகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுடைய பேமெண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் தான் அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம், சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிடீம் கோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெட் கூப்பன் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக் டெலிகிராம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி இதில் ஒரு கூப்பன் கோட் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அந்த கோடு நீங்கள் இதில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரிடீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேடிஎம்கே பார்த்தீங்கன்னா இவங்க சம் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. மினிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ அது டெய்லி உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நம்ம டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அந்த காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்டில் வந்து ஷோவாகும். அண்ட் இதில் பேமெண்ட் எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ செகண்டாக வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களே, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் வித்ட்ராவல்ஸ் மைட் டேக் அப் டு 48 hours டு பி ப்ராசஸ்ட், திஸ் இஸ் டன் டு என்ஷோர் செக்யூரிட்டி ஆன் திஸ் சைட் ஃபார் யோர் சேஃப்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வித்ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 48 hours ஆகும். ஆஃப்டர் தட் நீங்கள் எப்போ வித்ட்ராவல் போட்டாலும் சரி உங்களுக்கு இதில் பேமெண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபாசட் பே இருக்குது, சி வேலட் இருக்குது, ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா பேயர் இருக்குது, இந்தியன் ருபி இருக்குது, அடுத்ததாக வந்து உங்களுக்கு பினான்ஸ், காயினெக்ஸ், அப்புறம் டைரக்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபி அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே வந்து செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ இருக்குது அண்ட் பேடிஎம் இருக்குது. ஸோ நான் யூபிஐ வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் நமக்கு வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ மினிமம் வந்து எவ்வளோ காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அந்த காயின்ஸ் நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூபிஐ வேலெட்டை என்டர் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம வந்து வித்ட்ராவல் கொடுத்துட்டா போதும், உங்களுடைய யூபிஐக்கே பேமெண்ட் வந்துடும். ஆர் நீங்கள் பேடிஎம் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பேடிஎம்க்கும் உங்களுக்கு அதே சேம் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பேடிஎம்க்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5 lakhs இல்லை 50 lakhs காயின்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து
2.5% டேக்ஸ் போக பேலன்ஸ் உங்களுக்கு பேடிஎம்க்கு வந்து பேமெண்ட் வந்துடும். ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் உங்களோட யூபி ஆர் பேடிஎம் வழியாக நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு வெப்சைட் தான், அதுவும் பேமெண்ட் வந்து பக்காவாக தரக்கூடிய வெப்சைட். ஸோ விருப்பப்படுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் ட்ரை பண்ணிக்கட்டும். இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.